எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாஸ்டர் படத்துடைய வெற்றி காம்போ இப்ப மறுபடியும் ஜாயின் பண்ண போறாங்க. தளபதி 67, இப்ப 66 வாரிசு, அந்த படம் பொங்கல் ஸ்பெஷலா திரைக்கு வரப்போகுது. இந்த தளபதி 67 தீபாவளி ஸ்பெஷலா திரைக்கு கொண்டு வர போறாங்க. அதாவது 2023 வீசருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டபுள் ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம்னா விக்ரம். ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை அவருக்குனே ஒன்று கிரியேட் பண்ணி வேற லெவலில் பண்ணிட்டாப்ல. இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜும் விசாரும் ஜாயின் பண்ணி படம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இந்த படம் அந்த யூனிவர்ஸில் ஜாயின் பண்ணுமா இல்லை தனியாக வருமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. அவரும் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாப்புல. அதாவது ஏற்கனவே வந்திருக்க இந்த மாஸ்டர் படமும் மாநகரம் படமும் தனி தான், அது எதுவுமே இந்த யூனிவர்ஸில் ஜாயின் ஆகாது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த தளபதி 67 ஜாயின் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வியை ரீசெண்டாக ஒரு வந்த ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அடுத்த படம், அதாவது இந்த தளபதி 67 உங்கள் யூனிவர்ஸில் ஜாயின் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் தரப்பில் எப்போது அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அன்றைக்கி ஈவினிங் கூட நான் அதை ரிவீல் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, சரி நீங்கள் அடுத்த படத்தை நம்ம மறந்துடுவோம், நீங்கள் அடுத்து பண்ணுற படம் ஜாயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்டைரக்டாக அது ஜாயின் ஆகுது அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்பில. அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இந்த தளபதி 67 இப்போதைக்கு ஜாயின் பண்ண போதாமா, கண்டிப்பாக அப்போ வேறு லெவலில் இருக்க போது. விக்ரம் 3 நம்ம விசரும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன். ரோலாக்ஸ், விக்ரம், டெல்லி, இப்போ நம்ம விசருடைய கேரக்டர் நேம் எனக்கு தெரியாது, இவங்க 4 பேருமே சிங்கிள் ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்தியன் சினிமாலேயே இல்லாத அளவுக்கு ரெக்கார்டு அந்த ஒரு படம் மட்டும்தான் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எப்போ அதை அஃபிஷியலாக, ஐ மீன் டைரெக்டாகவே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு இன்டைரெக்டாக ஜாயின் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. டைரெக்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி 67 படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 1st weekல்னாக்கா 2nd வாரம், அதாவது மாஸ்டர் படத்தை எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா மேம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். லோகேஷ் கனகராஜ், விஜய் சார் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண போகிற இந்த புது படத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.